தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கம். இது உங்கள் என்ஜிபி பிக்சர்ஸ் எடிட்டிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் கூகுள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி ஷேக் எப்படி ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதேமாதிரி ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தார் இதேமாதிரி ரெடி இதேமாதிரி ஒரு வீடியோ போடுங்க நண்பா அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த வீடியோஸ் அப் டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு நல்லாவே புரியும் நண்பா. ஓகே நண்பா, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நண்பா. கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதில் போய்க்கோங்க. போயிட்டு பிளாக்கு இதில் இருக்கும், நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லேயர் பிடி மீடியாக்கு போய்ட்டு நீங்கள் அந்த ஷேடோ இருக்கிற மாதிரி இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. க்ரோம்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகே நண்பா, இது இந்த இமேஜ் தான் நண்பா. இது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது மேலே தூக்கி வச்சுட்டு கடைசிக்கு வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ரெண்டுமே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணக்கப்புறம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே க்ரோப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ரோப்பிங் ஆப்ஷன் எனபிள் மாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டு ஜீரோவில் இருக்கிறத லாஸ்ட்டுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே ஜூம் ஆயிடுச்சு, ஜூம் பண்ணிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ வந்து சென்டரில் இருக்குது, இப்போ சென்டரில் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இந்த லவ்னு ஒரு பிஎன்ஜி இமேஜ் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை எடுத்துக்கிட்டேன், அந்த லவ்னு இமேஜ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரெட் கலரு, இது வந்து நம்ம பிளாக் கலராக மாற்றணும். இது நல்லா பார்த்துக்கோங்க, இது இங்கே சென்டரில் கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் சைடில் அப்படியே அது ஓப்பன் பண்ணி சைடில் தனிங்கன்னா கலர் ஃபில்ட்ருன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக்குன்னு இருக்கும். பேசிக்கில் போய்ட்டு அந்த பேய் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் அதை கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பிளாக்காக மாறிடும். பிளாக்காக மாறினதுக்கப்புறம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், அது எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் ஸ்டேட்டஸுக்கு 15 வச்சுக்கோங்க, இல்லை 30 கூட வச்சுக்கோங்க. நான் 15 வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஷேக் இமேஜை தான் நம்ம வந்து இப்போ வந்து இது ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லேயர்னு இருக்கு பாருங்களா, அதில் எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நான் எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எஃபெக்ட் தான் நண்பா ரெண்டாவதாக இருக்கு போகிறேன், அந்த எஃபெக்ட் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லேயர் போய்ட்டு எஃபெக்ட்டுக்கு போங்க. போனதுக்கப்புறம் ஜெட் மோர்னுக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதேமாதிரி பேஜ் ஓப்பன், நான் நெட் ஆன் பண்ணால் இதேமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகி அதுவே எஃபெக்ட்னு காட்டும். அதில் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இது பேர் இதுதான். அந்த எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணக்கப்புறம் அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணக்கப்புறம் செட்டிங்ஸ்னு சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அது 5 இருக்கும். இது வந்து எஃபெக்ட் அந்த இது. ஓகே, நான் வந்து ஒரு 1 வச்சுக்கிறேன். இதில் வந்து குவாலிட்டி வந்து நான் வந்து 10 வச்சுக்கிறேன். ஓகே, 10 மேலே போகாது நண்பா. ஓகே, நான் 10 வச்சுக்கிறேன். இது 2 கூட வச்சுக்கிறேன். ஓகே, நான் 2 கூட வச்சுக்கிறேன். ஓகே, நான் 1 போகுது எனக்கு. 1 கிளிக் பண்ணி விட்டுருங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, லேயர் பிடி மீடியாவுக்கு போய்ட்டு உங்கள் லோகோவை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்கள் நேம் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய நேம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, என்னோடய லோகோ தான், நேம் எடுத்துக்கிட்டேன். இது ஒயிட் கலர் இருக்குது, இது வந்து ஒயிட் வந்து பிளாக்காக மாற்றணுமே. மறுபடியும் அந்த எஃபெக்ட் எடுத்துக்கோங்க. இல்லை சைடில் தள்ளினா கலர் ஃபில்ட்ரு இருக்கும், நான் கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக்கிங் போயிட்டு இந்த அந்த பிளாக் ஒன்று எடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி விட்டு டிக் பண்ணி விட்டிங்கன்னா இதுவும் பிளாக் கலராக மாறிடும். அந்த இதை கிளிக் பண்ணி ரீசைஸ் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, நான் இங்கே வச்சுக்கிறேன் நண்பா கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது மேலே ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போட போகிறோம். அந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்க்கோங்க. இந்த டெம்ப்ளேட் பண்ணால் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால். ஓகே நண்பா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி வந்துடும்,
இப்போ கத்திரிக்கோள் பக்கத்தில் கட் ஆஃப்ஸும் கொடுத்து ஃபுல் சைஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த டெம்ப்ளேட் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷனுக்கு போகிறங்க. அந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக்குன்னு இருக்கும். பேசிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஒரு அஞ்சாவது இது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதே பிளாக் அண்ட் ஸ்க்ரீன் தொட்டு கடைசிக்கு போனீங்கன்னா பிளண்டிங் போனீங்கன்னா பிளண்டிங் கடைசியில் போனீங்கன்னா கலர் ப்ரௌன் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும் அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்குறக்கு. பார்த்தீங்கன்னா பப்புள்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த டெம்ப்ளேட்டடு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு எந்த டெம்ப்ளேட் கிடச்சது இதேமாரி கலர் இது மாற்றி இது போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம என்ன பண்ணுறோமோ நெக்ஸ்ட்டு சாங்கை மட்டும் தான் ஆட் பண்ணணும். சாங் ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து நம்ம சாங்கை ஆட் பண்ண வேணாம், சவுண்டு கேட்கணும். சாங்கை வந்து ஆட் பண்ணல, இப்போ நம்ம ப்ளே பண்ணி காட்டுறோம், பாருங்கள் உங்களுக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஓகே நண்பா, நல்லாவே ப்ளே ஆகுது. இதே மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா. இதில் உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ அதை பண்ணுங்கள் நண்பா, நான் ரீப்ளே பண்ணுறேன் நண்பா. ஓகே நண்பா, வீடியோ ரெடி பண்ணி முடிச்சாச்சு, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா. பாய் நண்பா.